பிங்கி அடுத்தது விநாயகர் கொண்டு போய் ஆத்துல கரைக்கணும் இல்லப்பா அதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு டிராக்டர் இருந்துச்சுன்னா வச்சு எடுத்துட்டு போயிடலாம் என்ன சொல்றீங்க ஒரு டிராக்டர் ரெடி பண்ணிடலாமா வண்டி என்ன நமக்கு டிராக்டர் எல்லாம் கிடைக்காதுண்ணா ஏதாவது ஒரு கார் இருந்துச்சுன்னா போதும் கார்லயே வச்சு எடுத்துட்டு போயிடலாம் ஐயோ கார் வாங்கறதுக்கெல்லாம் நமக்கு நிறைய பணம் வேணும் அதுக்கு என்ன பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காருப்பா அவர் கார் எல்லாம் அசெம்பிள் பண்ணி கொடுப்பாரு பேசாம அவர்கிட்ட சொல்லி ஒரு நல்ல காரை வாங்கிக்க வேண்டியதுதான் பண்டி நான் மறந்தே போயிட்டேன் எப்பவுமே வந்து இந்த மாதிரி விநாயகருக்கெல்லாம் ஏதாவது பண்ணணும்னா ஊருக்காரங்களுக்கெல்லாம் பணம் வாங்கி பண்ணுவாங்க பண்டி பேசாம நம்மளும் அந்த மாதிரியே பண்ணிடலாமே உங்களுக்கு எவ்வளவு மணி வேணும் எங்க மாம் கிட்ட கேட்டா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க அது அப்படி இல்ல ரோஸ் ஒருத்தர் கிட்ட மட்டுமே பணம் வாங்கி பண்ண கூடாது ஊர்ல இருக்கிற எல்லார்த்துக்கிட்டையும் பணம் வாங்கி பண்ணணும் பா பண்டி தான் கரெக்ட் சரி வாங்கப்பா ஊர்ல இருக்கிற எல்லார்த்துக்கிட்டையும் போய் மணி கலெக்ட் பண்ணி விநாயகருக்கு ஸ்பெஷலா சூப்பரா பண்ணிரலாம் அக்கா என்னக்கா இது பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க

அண்ணா அந்த கணக்க நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன்னா நான்சியோட அம்மாவும் வந்துட்டாங்க இந்தா பண்டி என்னால முடிஞ்சது நூறு ரூபாய் தர்றேன் உண்டியல்ல போட்டுடுறேன் ஆண்டி உங்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு கொடுத்தீங்கன்னா போதும் சரியா கண்டிப்பா ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்க ஆண்டி 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 சீக்கிரமா வெளியில வாங்க ஆண்டி ஹாய் பஞ்சி நான்சி சிண்டு மூணு பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆண்டி நம்ம ஊர்ல ஒரு சூப்பரான விநாயகர் சிலை வச்சிருக்கோம் ஆண்டி அதுக்கு நாளாணிக்கு வந்து நல்ல ஸ்பெஷலா ஃபங்க்ஷன் வைக்க போறோம் உங்களால முடிஞ்ச டொனேஷன் கொடுங்க ஆண்டி வாவ் நேற்று லில்லி லோட்டஸ் கூட இதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன் நான்சி லில்லி லோட்டஸ் அம்மா பேரில் டூ தௌசண்ட் ருபீஸ் எழுதிக்கோ ஆண்டி கரெக்டாக ஃபங்க்ஷனுக்கு வந்துடணும் ஆண்டி கண்டிப்பாக நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறோம் இன்னைக்கு மார்னிங் தான் ரோஸ் எங்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான் இந்தா பண்டி என்னுடைய டொனேஷன் என்னது இது கஸ்டமர் ஆர்டர் கொடுத்தவனும் பேக் அடிச்சுட்டான் இப்போ இந்த காரை யார் தலையில் விற்கிறதுன்னு தெரியலையே ரொம்ப செலவு பண்ணி இந்த காரை பண்ணலாம் நம்மளும் என்னென்னமோ பண்ணுறோம் எல்லாம் பண்ணிடுற கடைசியாக என்ஜின் மட்டும் வேலை செய்ய மாட்டேங்குது வண்டி ஓடுற நேரத்தில் எதாவது பிரச்சனை பண்ணிடுது டைமே சரியில்லை என் பொண்டாட்டி வர தீபாவளிக்கு நல்ல பட்டு சேலையா வேணும்னு கேட்டுட்டு இருக்கா நான் சி சின்ட்டு எல்லாரும் வாங்கப்பா நான் சொன்ன கடை இங்க தான் இருக்கு இந்த கடை தான் நான் சொன்னது என்ன பண்றீங்க பாக்கறதுக்கு ஏதோ வொர்க் ஷாப் மாதிரி இருக்கு இங்கதான் கார் பண்ணிட்டு இருக்காரா யாரு நீங்கலாம் பக்கத்தில எங்கது விளையாடற கிடம் இருக்கான்னு பாக்கறீங்களா இங்க எல்லாம் விளையாட கூடாது கிளம்புங்க கிளம்புங்க அண்ணா நாங்க விளையாடறதெல்லாம் வரலடா எங்களுக்கு अर्जன்ட்டா ஒரு கார் வேணுமா அது விநாயகரை கொண்டு போய் கரைக்கணும் அதனால தான் ஒரு நல்ல காரா வேணுமா என்னது கார் வேணுமா தம்பி இப்ப ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் கழிச்சு தான் டெலிவரி கிடைக்கும் ஓகே சொல்லு

அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா நீங்க எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் இப்பவே பணம் கொடுத்துட்றோம் ஏ பண்டி இந்த அண்ணாவை பார்த்தா எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு பண்டி ட்ரையல் பார்க்காம தயவு செஞ்சு பணம் கொடுத்துடாத அண்ணா அண்ணா ஒரு கண்டிஷன் நீங்க நல்லா அசம்பிள் பண்ணி ஓட்டி காமிச்சிங்கன்னா தான் நாங்கள் பணம் தருவோம்ண்ணா அதுக்கு என்ன உங்க கண்ணு முன்னாடியே அசம்பிள் பண்ற பாருங்க இங்க பாருங்க எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் ரெடியா இருக்கு இதுதான் கார்ல வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கிறது இது வந்து ரைட் சைட்ல டோர் பாத்தீங்களா நல்லா ஓப்பன் க்ளோஸ் எல்லாம் நல்லா ஸ்மூத்தா ஆகும் அதுக்கப்புறம் இது வந்து ஃப்ரண்ட்ல வந்து மிரர் வைக்கிறது புரியுதா அதுக்கப்புறம் எங்க அதுல வந்து ஆ இதை இதான் இப்படி வைக்கணும் அடுத்தது வந்து தம்பி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல ரெண்டு சீட்டு இருக்குப்பா ஃப்ரண்ட் சீட்டு பேக் சீட்டுன்னு ரெண்டு இருக்கு வண்டியண்ணா என்னன்னா இது கடகடன்னு எடுத்து அசம்பிள் பண்ணிட்டு இருக்காரு இப்பவே குடுத்துருவாருன்னு நினைக்கிறேன்னா அவ்வளவுதான் பா ஃப்ரண்ட்ல வேணும்னா நீங்க இந்த மாதிரி வச்சுக்கலாம் இல்லாட்டி வைக்காமையும் விட்டுரலாம் சரி அடுத்தது பெயிண்டிங் தான் இங்க பாத்தீங்களா என்னென்ன கலர் இருக்குன்னு என்ன கலர்னு சொன்னீங்கன்னா நானே அடிச்சு கொடுத்துட்றேன் ட்ரையலுக்கு ஏதாவது அடிச்சு காமிச்சீங்கன்னா தான முடிவு பண்ண முடியும் ட்ரையலுக்கு அடிச்சு காமிக்கணுமா அதுக்கு தனியா பணம் ஆகுமா சரி இரு இன்னும் நிறைய கலர்ஸ் வந்து கராஜ்ல இருக்கு நான் போய் எடுத்துட்டு வந்துறேன் ஏ பண்டி அவர் அப்பப்ப தனக்கு தானே ஏதோ பேசிக்கிறாரு நல்லா தெரியுமா இவர் நல்லா பண்ணி கொடுத்துடுவாரா ஏ சான்வி இவர் தான்ப்பா நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் கார் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு தம்பி எல்லா வர்க்கும் முடிஞ்சது அடுத்தது என்ஜின் மாட்ட வேண்டியதுதான் நீங்க வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க நான் என்ஜின் மாட்டி வைக்கிறேன் சரியா அதெல்லாம் நீங்க பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்க முடியாதுப்பா ரொம்ப டைம் ஆகும் கிளம்புங்க கிளம்புங்க இங்க நிக்காதீங்க என்ன பண்டி இவர் நம்மள வீட்டுக்கு போக சொல்றதுலயே குறியா இருக்காரு நம்ம போக வேண்டாம் பண்டி இங்கே இங்க அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம் லெஃப்ட் சைடு டோர் நல்லா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு பேக்ல பூட்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ரைட் சைடு டோரும் எல்லாமே கரெக்ட்டா இருக்கு ஓகே எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கு என்ஜின் மட்டும் ஒரு டோ செக் பண்ணிட்டேனா போதும் வண்டியனா இவர் நல்ல திறமையானவர் தான் நினைக்கிறேனா பாத்தீங்களா கார் போயிட்டு ரெண்டு 2 3 மணி நேரம் ஆச்சு பாவம் நமக்காக ரொம்ப செக் பண்ணிட்டே இருக்காரு ஐயோ என்னது இது

எல்லாம் ஒரு வழியாக அசெம்பிள் பண்ணி முடிஞ்சதுப்பா தம்பி கேட்டுட்டு இருந்தீங்களே என்ஜின் எல்லாமே பக்காவாக செட் பண்ணியாச்சு என்னப்பா அப்போ இருந்து இதை செட் பண்ணுங்க அதை செட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களே ஒழிய பணத்தை எடுக்க மாட்டேங்கிறீங்களே எடுங்க எடுங்க நான் சொன்ன மாதிரி ஐம்பதாயிரம் ரூபாய் எடுங்க ஐயோ அங்கிள் ஐம்பதாயிரமா என்ன அங்கிள் நீங்க ஃபர்ஸ்ட் காரை வந்து பெயிண்ட் பண்ணி முடிங்க அது மட்டும் இல்லை நீங்க ஓட்டி காமிச்சதுக்கு அப்புறம் தான் அங்கிள் நாங்கள் பணம் தர முடியும் பயங்கர விவரமான குழந்தைங்களா இருப்பாங்க போல இருக்கு சரி சரி இங்கேயே இருங்க நான் ஸ்டோர் ரூம்ல போய் இன்னும் கொஞ்சம் பெயிண்ட் எல்லாம் இருக்கு எல்லาทைய எடுத்துட்டு வந்து உங்களுக்கு அடிச்சு காமிக்கிறேன் பண்டி பண்டி அவர் வந்துட்டார் பண்டி அண்ணா கிட்ட சொல்லி பிங்க் கலர்ல அடிக்க சொல்லு பண்டி பெயிண்ட் தானே அடிச்சுட்டா போச்சு சரி எல்லாரும் சேர்ந்து கார் அப்படியே கொஞ்சம் பின்னாடி தள்ளுங்க அண்ணா என்னடா இது புது கார் பண்ணிட்டு ஓட்டி பார்க்காம இப்படி தள்ள சொல்லிட்டு இருக்கீங்க ஓடாத எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம்தான் தப்பி காரல ஓட்டி பார்க்கணும் அதுக்கு முன்னாடி எல்லாம் ஓட்டி பார்க்க கூடாது இருங்க இப்போ நான் ஒவ்வொரு பெயிண்ட் அடிச்சு காமிக்கிறேன் அங்கிள் ப்ளூ கலர் இருக்கு பாருங்க கார்னால எப்பவுமே ப்ளூ கலர் தான் அங்கிள் பேசாம டேரக்டா ப்ளூ கலரையே அடிச்சிருங்க ஓ ப்ளூவா இருங்க இருங்க அடிச்சு பாக்குறேன் ஆ இந்த ப்ளூ தம்பி நம்ம ஊர்லயே இந்த கலர் கிடைக்காது நல்லா இதெல்லாம் இம்போர்ட்டட் ஐட்டம் பாருங்க உங்களுக்காக ஸ்பெஷலா போய் எடுத்துட்டு வந்தேன் ஐயோ என்னது இது என்னன்னா இது ப்ளூ அடிச்சா ரெட் வருது என்னன்னா பண்ணிட்டு இருக்கீங்க அப்ப ரெட் அடிச்சா ப்ளூ வருமா ச்சே நம்மளே நம்மளை காட்டி கொடுத்துருப்போம் போல இருக்கு இப்படி பெயிண்ட் முடியலை எவன் மாற்றி மாற்றி வச்சது எது இப்போ ப்ளூன்னு தெரியலையே எதுக்கும் இந்த ரெட்டை எடுத்து அடிச்சு பார்ப்போம் தம்பி கொஞ்சம் பொறுமையாக இருப்பா அதுக்குள்ளே இப்படி கோவப்படுற அங்கிள் நீங்கள் சீக்கிரமாக அடிச்சு காரை கையில் கொடுத்தீங்கன்னா நாங்கள் பணத்தை கொடுத்துட்டு காரை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம் அங்கிள் இருப்பா இருப்பா அடிக்கிற அடிக்கிற இந்த க்ரீன் பார்த்தியா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பேசாமல் உங்கள் காருக்கு இந்த பச்சை கலரே அடிச்சுருங்களேன் ஊரில் யாரு காரும் இந்த கலரில் இருக்காது அண்ணா நீங்க விடுங்க நான் நாங்களே எடுத்து அடிச்சு பாத்துக்கறோம் பண்டி இந்த பெயிண்ட் டப்பாவை எடுத்து அடிச்சு பாரு அநேகமா இது வந்து ப்ளூ இல்லாட்டி பிங்க் ஐயோ இது ரெட் பண்டி ஆனா இந்த கலரும் நல்லா தான் இருக்கு பேசாம ரெட் அடிச்சுக்கலாமா நான்சி இந்த ரெட்டும் நல்லா தான் இருக்கு பிங்க்கும் நல்லா தான் இருக்கு நான்சி ஆனா நமக்கிட்ட இருக்கிற கார் வந்து ஊர்ல யார்கிட்டயும் இல்லாத கலரா இருக்கணும் நீயே யோசிச்சு பாரு எவ்ளோ ரெட் கலர் கார் டெய்லி பார்க்குறோம் ப்ளூ கலர் காரும் பாக்குறோம் இந்த ப்ளூவும் நல்லா தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு கிரீன் அடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் நான்சி அதுதான் யார்கிட்டயும் இருக்காது சரிப்பா கார் அசம்பிள் பண்ணதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு முப்பதாயிரம் என்னது இந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு 30000மா பேசாம நம்மளே சரி நான்சி நீயே உன் கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டு அண்ணா இந்த கார்ல தானே விநாயகர் சிலைய வச்சு எடுத்துட்டு போக போறோம் நல்லபடியா எடுத்துட்டு போங்கம்மா இந்த ஊர்ல எல்லா காருமே நம்ம கடையில வாங்கினதுதான் நல்லா ஜம்முன்னு ஓடும் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் இப்போ தான் கார் அசம்பிள் பண்ணதுனால இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மட்டும் காரை ஓட்டக்கூடாது என்னது இன்னும் ரெண்டு மணி நேரத்துக்கு காரை ஓட்டக்கூடாதா அப்படின்னா திரும்பவும் தள்ளிட்டு தான் போகணுமா அக்கா என்னக்கா இது புது புதுக்காரை வாங்கிட்டு ஓட்டிட்டு போகாம வண்டி அண்ணா இப்படி தள்ளிட்டே போக சொல்லிட்டு இருக்காரு விநாயகரை ஊர்வலம் கூட்டிட்டு போறதுக்கு ஒரு வழியா நல்ல காரா வாங்கிட்டோம்ப்பா

இப்போ கொஞ்சம் அடிச்சதுக்கே நல்லா இருக்கு கொடுங்க நான் அடிக்கிறேன் ரோஸ் சாண்ட்வி டிம்பிள் எல்லாரும் தள்ளி நின்னுக்கோங்கப்பா ஏன்னா இந்த பெயிண்ட் எல்லாம் வந்து நம்ம இதுக்குள்ள எல்லாம் போக கூடாது அதனால எல்லாரும் தனியா நின்னுக்கோங்க அது மட்டும் இல்லாம முடிஞ்சா மாஸ்க் போட்டு நின்னுக்கோங்க பட் ஏன் சைட்ல அடிச்சாச்சு ஃப்ரண்ட்ல அடிச்சாச்சுனா இனி இன்னொரு சைட்லயும் பேக்லயும் அடிக்கணும் இருடா சின்ட்டு ஒரு கோட்டிங் தானே முடிச்சிருக்கேன் இன்னொரு ரெண்டு மூணு கோட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் பாரு காரு சும்மா சூப்பரா இருக்கும் பாரு நான்சி சின்ட்டு ரோஸ் பிங்கி சாண்ட்வி டிம்பிள் எல்லாரும் தள்ளி நின்னுக்கோங்க இப்ப நானே கம்ப்ளீட்டா இந்த காரை பெயிண்ட் அடிச்சிட்டு அதுக்கப்புறமா அப்புறமா கூப்பிட்டு வந்து காமிக்கிறேன் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பொறுத்துக்கோங்க. பண்டி அடிச்சி முடிச்சாச்சா இல்லையா இன்னும் எவ்வளவு நேரம் நாங்க தள்ளி நிக்கணும் பண்டி? எங்களுக்கோ இன்னொரு சைடு அடிச்சாச்சே. இனி பேக்ல அடிச்சி இன்டீரியர்ல அடிச்சா முடிச்சேது. அவ்ளோதான் கம்ப்ளீட்டா அடிச்சி முடிச்சாச்சு. சிந்து, நான்சி, ரோஸ், பிங்கி, சாண்ட்வி, டிம்ப்ள் எல்லாரும் வந்து பாருங்க. அண்ணா கார் உண்மையாவே சூப்பரா இருக்குண்ணா பாக்குறக்கே நீங்க சொன்ன மாதிரி பளிச்சுன்னு இருக்குண்ணா பேசாம இந்த காரை கோயிலுக்கே குடுத்துட வேண்டியது சீட்டை கழட்டி வச்சுக்கலாம்ல ஆமாண்டா சின்டு நம்ம எல்லாரும் எங்கேயாவது போகணும்னு வச்சுக்கோ சீட்டை மாட்டி உட்காந்துட்டு போலாம் விநாயகரை ஊர்வலம் எடுத்துட்டு போறப்ப சீட்டை எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு விநாயகரை எடுத்து வச்சுட்டு போயிடலாம் ஓகேவா சரி பூஜைக்கு தேவையான ஆக வேண்டிய வேலைய எல்லாத்தையும் பாருங்க சீக்கிரம் இன்னும் ரெண்டு நாள்ல பூஜை